ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து சித்திரை முதல் வருடப்பிரப்பன்று நம்ம வந்து எழுந்த உடனே என்ன பார்க்கணும் பிரபூஜி அறையில் வந்து எந்த கோலம் போடணும் அப்படிங்குறத அப்புறம் என்ன உணவு சமைக்கணும் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் சித்திரை வருடப்பிற பன்று நம் காலையில் அதிகாலையில் சீக்கிரமாக எழுந்ததும் சித்திரைக்கனி பார்க்கணும் சித்திரைக்கனி வந்து எப்படி என்னென்ன பழங்கள் முக்கியமான பழங்கள் வைக்கணும் அப்படிங்குறத நான் ஒரு வீடியோவில் ஏற்கனவே போட்டிருக்கேன் அந்த வீடியோவை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எண்டு ஸ்க்ரீனில் கூட அந்த வீடியோ தரேன் அதில் வந்து முக்கியமான பழங்கள் வந்து மாப்பழை வாழை வைக்கணும் அது இல்லைன்னா மற்ற பழங்கள் வச்சுக்கலாம் மாம்பழம் வாழைப்பழம் கண்டிப்பாக இடம் பெறணும் பிற காசுகள் பிற ஏதாவது தானியம் எதுவும் வச்சு ஒரு கண்ணாடி வச்சு நம்ம வந்து காலை எழுந்ததும் அந்த இதில் கண் விழிக்கணும் நம்ம எப்போ எந்த இடத்துல எந்திக்கிறோமோ அந்த இடத்துல வந்து தட்டு வச்சிடணும் வச்சிடணும் எந்திரிச்சு எழுந்தோடனே அந்த தட்டு பார்க்கறது ரொம்ப நல்லது அப்புறம் வந்து நம்ம வாசலில் ஒரு நல்ல கலர் குளம் போட்டு நம்ம வந்து மாவில் தோறினெல்லாம் வாசலுக்கு கட்டிட்டு நிலைவாசல் கெட்டிட்டு அப்புறம் வந்து பூஜை அறையில் வந்து ஐஸ்வர்யம் குளம் போடுறது ரொம்ப நல்லது அந்த அந்த வருடம் முழுவதும் நம்ம வீட்டில் வந்து ஐஸ்வர்யம் நல்லா நிறைஞ்சு நிற்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம ஐஸ்வர்ய குளம் போடணும் நல்ல ஒரு மங்களகரமான ஒரு மா குளம் போடுறது ரொம்ப நல்லது அது வந்து நம்ம பண்ணி முடிச்சிட்டு நம்ம சும்மா விளக்கேற்றி வச்சுட்டு நம்ம வந்து நெய்வேத்தியத்துக்கு வந்து சர்க்கரை பொங்கலோ அல்லது பால் பாயாசமும் எதாவது நமக்கு பிடித்த இனிப்பு பொருட்கள் எதாவது பண்ணுறது ரொம்ப நல்லது அப்புறம் வந்து அன்றைக்கு வந்து நம்ம ஆறுச்சுவே உணவு சமைக்கிறது ரொம்ப நல்லது சித்திரை அன்று அந்த ஆறுச்சுவை உணவு என்னென்னதுன்னு பார்க்கலாம் அதில் ஆறுச்சுவேல வந்து இனிப்பு காரம் புளிப்பு கசப்பு துவர்ப்பு உவர்ப்பு கட்டாயமாக இருக்கணும் அன்றைக்கு வந்து நம்ம மதிய உணவாக ஆறுச்சுவே உணவை வந்து இனிப்புக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பாயாசம் பண்ணலாம் ஏன்னா அன்னைக்கு மதியம் லஞ்சுக்கு வந்து நம்ம பாயாசம் பண்ணுறது ரொம்ப நல்லது பாயாசம் புளிப்புக்கு வந்து மாங்காய் பச்சடி பண்ணிக்கலாம் துவர்ப்புக்கு வந்து வாழைக்காய் வாழைப்பூ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் கசப்புக்கு வந்து வேப்பம்பூ ரசம் பண்ணிக்கலாம் உவர்ப்புக்கு வந்து பூசணிக்காய் இந்த பீர்க்கங்காய் இருக்கும் அந்த மாதிரி ஒரு காய் வச்சுக்கலாம் கார்ப்புக்கு வந்து காரக்குழம்பு வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஆறு சுவை உணவு வந்து சமைக்கிறது ரொம்ப நல்லது நம்ம வந்து பருப்பு குழம்போ அல்லது சாம்பாரோ சமைக்கிறது ரொம்ப நல்லது இது வந்து மதிய உணவாக ஆறுச்சுவே சமைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம பண்ணிக்கலாம் பட்டாணி குருமா அந்த மாதிரி நம்ம வந்து உருளைக்கிழங்கு பொரியல் அப்புறம் வந்து முட்டைக்கோஸ் பொரியல் இந்த மாதிரி நம்ம முடிந்த அளவு எக்ஸ்ட்ரா அப்பளம் இந்த மாதிரி நம்ம நமக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம் பண்ணிட்டு வந்து மாலை வந்து நம்ம வந்து மகாலட்சுமி பூஜை குபேர பூஜை குலதெய்வ வழிபாடு இது பண்ணுறது ரொம்ப சிறப்பு ஏன்னா அன்றைக்கு வந்து குலதெய்வ வழிபாடுக்கு ரொம்ப நல்ல நாள் அதனால் அன்றைக்கு வந்து குலதெய்வ வழிபாடு லக்ஷ்மி பூஜைலாம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு அப்புறம் வந்து நம்ம வந்து சித்திரை திருநாள் என்று நமக்கு வந்து உடுத்த வேண்டிய உடை எந்த உடைன்னு பார்க்கலாம் அன்றைக்கு வந்து ஒரு மங்களகரமான நாள் அதனால் அன்னைக்கு வந்து பத்து பச்சை நிறம் இல்லைன்னா சிவப்பு நிறம் இல்லைன்னா மஞ்சள் நிறம் இந்த மூன்றில் ஏதாவது ஒரு நிறம் வந்து நம்ம உடுத்திக்கலாம் அப்படி உடுத்திக்கிறதுனால நம்ம வீட்டில் வந்து நல்ல ஒரு ஐஸ்வர்யம் தங்கும் நம்மளுக்கும் வந்து நல்லா ஒரு மங்களகரமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த இந்த கலரில் வந்து ஆடைகள் வந்து அணியலாம் அப்புறம் வந்து பன்னெண்டு ராசிக்கான லக்கி கலரில் வந்து என்னென்னு பார்க்கலாம் மேசம் டு மீனவரையும் அந்த ராசிக்காரங்களும் அந்த நேரத்துக்கு ஏற்ற ஆடைகள் அணிவிச்சுக்கலாம் மேசத்துக்கு வந்து சிவப்பு கலர் வந்து ரொம்ப லக்கியான கலர் மேச ராசிக்கு வந்து சிவப்பு கலர் ரிசபர் ராசிக்கு வந்து வெள்ளை கலர் மிதுனம் ராசிக்கு வந்து பச்சை கலர் கடக ராசிக்கு வந்து வெள்ளை கலர் அப்புறம் நீளம் அப்புறம் பச்சை இந்த மூன்று நிறமும் போட்டுக்கலாம் சிம்மத்துக்கு வந்து மஞ்சள் கலர் அப்புறம் வந்து பொன்னிறம் மஞ்சள் இருக்குதுனால் அந்த கலர் கன்னி ராசிக்கு வந்து பச்சை கலரும் மஞ்சை கலரும் துலாம் ராசிக்கு வந்து நீல நிறம் கலர் அப்புறம் வந்து தனுசு ராசிக்கு வந்து மஞ்சள் கலர் அப்புறம் விருச்சக ராசிக்கு வந்து ஊதா கலர் அல்லது பச்சை கலர் மகர ராசிக்கு வந்து நீல நிறம் கலர் பிற கும்பம் ராசிக்கு வந்து ஊதா கலர் பிற மீன ராசிக்கு வந்து வெண்மை கலரும் பிறகு வந்து இளம் மஞ்சள் கலருக்கு பார்த்திங்கன்னா மஞ்சள் கலர் அந்த கலர்லேயும் போட்டுக்கலாம் இது வந்து ராசிப்படி அது வந்து நம்மளுடைய விருப்பம் தான் ராசிப்படி இந்த கலர் போடனா போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம கட்டாயமாக பச்சை கலர் இல்லைன்னா சிவப்பு கலர் இல்லைன்னா மஞ்சள் கலர் இதில் ஏதாவது ஒரு கலரை அணிவிக்கிறதுனால நமக்கு நல்ல ஒரு ஐஸ்வர்யம் கிடைக்கும் சித்திரை திருநாள் என்று முதல் நாளே நம்ம வந்து இந்த மாதிரி வழிபாடுகள் பூஜைகள் சுவை உணவுகள் இதெல்லாம் சமைச்சு நம்ம வழிபட்டு வர்றதுனால நம்மளுக்கு நேர்மறை எண்ணங்கள் அதிகரித்து நம்ம வருடம் முழுவதுமே நம்ம ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் சித்திரை திருநாளை வந்து ரொம்ப நம்ம ஒரு விழாவாக கொண்டாடப்படுறோம் அந்த நாளில் சிறப்பாக சித்திரை திருநாள் கொண்டாடுனா நம்ம வருடம் முழுவதும் நம்ம மகிழ்ச்சியாக இருப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் சித்திரை திருநாள் வந்து நம்ம எல்லாருமே கொண்டாடப்படுறோம் ஓகே உங்களுக்கு இந்த சித்திரை திருநாளோட வீடியோ ஒரு சில டிப்ஸும் யூஸ் யூஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து ஒரு நல்ல ஆன்மீக தகவலை சந்திக்கிறேன் உங்களுக்கு ஆல்ரெடி நான் வந்து சித்திரை தமிழ் கட்ட பிறப்பை வந்து வீடியோ போட்டிருக்கேன் அது எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க ஓகே உங்களுக்கு வந்து சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள் அடுத்து ஒரு நல்ல ஆன்மீக தகவலை சந்திக்கிறேன் நன்றி